கண்ணா கவனிடா கண்ணா, கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. Find the missing number in the given matrix. என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? 2, 3, 13, 4, 5, 41, 3, 4 இங்க question mark கொடுத்துருக்காங்க. இப்படியும் சொல்லலாம், 2, 4, 3, 3, 5, 4, 13, 41 question mark. அப்ப இது என்னன்னா ரோ இல்லையா? இப்படி வர்றது என்னது? ரோ. சரியாடா கண்ணா, இப்படி வர்றது என்னது? ரோ. தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் நம்ம, நிறை. புரியுதா? இடம் இருந்து வளமாக, லெப்ட் டு ரைட், ஹரிசாண்டல் லைன், படுக்கை கோடு. புரியுதடி கண்ணா? அடுத்தது டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழாக, மேலிருந்து கீழாக, ஃப்ரம் டாப் டு பாட்டம். இது என்னது? வெர்டிக்கல் லைன், குத்துக்கோடு. இது என்னது? நிறை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? காலம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுவோமா மாட்டோமா? இது தெரிஞ்சுக்கோ. முதல் ரோ காலம் எதுன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா இது, இது ஃபர்ஸ்ட் ரோ. இது என்னது? செகண்ட் ரோ. இது என்னது? தேர்ட் ரோ. இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். முதல் நிறை, இரண்டாவது நிறை, மூன்றாவது நிறை. முதல் நிரல், இரண்டாவது நிரல், மூன்றாவது நிரல். புரியுது அடிக்கணுங்களா? இப்ப நீங்க கொஞ்சம் சின்ன கிளாஸ் பிள்ளைங்கன்றதுனால நல்ல கவனி. ஏற்கனவே 6th, 7th இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க இப்ப எல்லாம். அதனால கொஞ்சம் என்னன்னா, இது வந்து பேசிக் ஆபரேஷன், ஃபண்டமெண்டல் ஆபரேஷன், அரித்மெட்டிக் ஆபரேஷன். புரியுது அடிக்கண்ணே? என்னன்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இது மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். புரியுதா? அடிப்படை செயல்பாடுகள் தெரியணும் முத. அது தெரிஞ்சுட்டா பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் போகணும் அப்படின்னா, புரியுதுங்களா? இப்ப அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பேசிக்ல கொடுப்பாங்க. கொஞ்சம் 7th, 8th எல்லாம் வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? வர்க்கம், வர்க்கம் மூலம், கணம், கணம் மூலம், ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், கியூப், கியூப் ரூட். இது மோஸ்ட்லி இந்த பேசிஸ்ல தாண்டா கண்ணா வரும். அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் மார்க் இந்த கார்னர்லயே வரும்ன்றதெல்லாம் கிடையாது. இங்க சென்டர்ல வரலாம், எங்க வேணாலும் வரலாம் இங்க. புரியுதுங்களா? ஆனா ஒரு ஒரே ஒரு இடம் மட்டும் எப்படி இருக்கும்? க்வெஸ்சன் மார்க்ல இருக்கும். புரியுதா? ஒரே ஒரு கேப் மட்டும் என்ன இருக்கும்? க்வெஸ்சன் மார்க் இருக்கும். இப்ப நம்ம அதே மாதிரி இது எடுத்த உடனே மேஜிக் மாதிரி சிங்கிள் இதுல எல்லாம் டைம்ல எல்லாம் நம்ம செய்ய முடியாது. நிறைய கணக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நமக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். அப்படியே எடுத்த உடனே ரைட் அப்படின்ட்டு எல்லாம் போட முடியாது. ஏன்னா எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்தோம் தான், ஞாபகம் இருக்குதுங்களா? அதே மாதிரிதான் இதுலயும். ரைட்டா? இது வந்து என்ன மேட்ரிக்ஸா கொடுத்துருக்காங்க, அது வந்து படம் போட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? இப்ப பாருங்க நல்லா. அதே மாதிரி ரோவாவும் கால்குலேட் பண்ணி பாருங்க, காலமாவும் கால்குலேட் பண்ணி பாருங்க, நிறை நிரல் ரெண்டு விதத்திலையும் பண்ணி பாருங்க. சரியா? இப்ப அதனால தப்பா வருதுன்னு நினைக்காத, முத நீ பிராக்டிஸ் பண்ணும்போது அது மாதிரி பண்ணி பாரு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்க 2 இருக்கா, இங்க 3 இருக்கா, 2யும் 3யும் கூட்டி பாக்குறேன். புரியுதுங்களா? 6 சம்பந்தம் இல்ல, 4, 5 ஒவ்வொரு கொஞ்சம் வேக வேகமா கூட்ட தெரியணும். அதான் சொன்னா ஃபாஸ்டா அடிஷன் பண்ண தெரியணும், சப்ராக்ட் பண்ண தெரியணும், அதெல்லாம் தான். இப்ப வராது. அப்ப இப்படி பண்ணி பாக்கலாம், 2 + 4 = 6. ஆனா 6 க்கு 3 ஒரு ரிலேஷன் வர்ற மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, 2 + 4 என்ன வருது? 6 2யும் 4யும் கூட்டினா 6. 6ல் பாதி என்ன? 3 வருதா? 6ல் பாதி 3. அடுத்தது என்ன வருது? 3, 5. 3, 5 கூட்டினா என்ன? 8. 8ல் பாதி என்ன? 4. ரைட். அப்ப அதே மாதிரி அடுத்தது 13, 41. அப்ப என்ன வருது? 54. டக்குன்னு கூட்டணும். 54ல் பாதி, புரியுதுங்களா? டிவைடட் பை 2. அப்ப 50ல் பாதி 25, 4ல் பாதி 2, 27. ஆனா 27ன்றது இந்த ஆப்ஷன்ல இருக்குதா? இந்த கொடுக்கப்பட்ட தேர்ந்தெடுத்த விடைன்னு கொடுத்துருக்காங்களே, 4 விடை கொடுத்துருக்காங்களே, அதுல இருக்கா? இல்ல. அப்ப இந்த லாஜிக் ஒத்து வராது இதுல. புரியுதுங்களா? இப்ப நம்ம செஞ்சோம், ஆனா அந்த ஆன்சர் கிடையாது. சோ இதுல இந்த மேட்ரிக்ஸ் வந்து உருவாகல, இந்த அணி வந்து அப்படி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணலன்றது நல்லா தெரியும். அப்ப வேற எப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப அடுத்தது பாருங்களேன், இங்க டிவிஷன் 2, 3, 6 இல்ல, ஃபண்டமெண்டல் ஆபரேஷனே வரல, அடிப்படை செயல்பாடுகள் வரல. இப்ப என்ன பண்ணி பாக்குறேன், இத நல்லா கவனிங்க. நிறக்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஸ்கொயர் பண்ணி பாக்குறேன், 2 ஸ்கொயர். வர்க்கம் கண்டுபிடிச்சு பாக்குறேன், 2 × 3, 3 × 2. அப்ப இது 2னா என்ன வருது? 4, 4 + 9 13 வந்துருச்சா? ரைட்டா? ரைட் இல்லையா? 13 ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துருச்சு. அப்ப 2, 3, 13 வந்துருச்சு.
அடுத்தது என்ன பண்ணி பாக்குறேன், நாலின் வர்க்கம் ஐந்தின் வர்க்கம், ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர். இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். அப்ப என்னது, ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், நன்னாங்கு பதினாறு, ஐந்து இருபத்தி அஞ்சு. இப்ப இது ரெண்டையும் கூட்டு என்ன வரும், முப்பது நாற்பது நாற்பத்தி ஒன்னு, ரைட்டா? அப்ப என்ன வருது, நாலு அஞ்சு நாற்பத்தி ஒன்னு, கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மூணு நாலு. அப்ப மூணின் வர்க்கம் நாலின் வர்க்கம், த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர். இது ரெண்டையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும், மூணின் அடுக்கு ரெண்டு. அப்ப என்னது, ஒன்பது மும்மு ஒன்பது நன்னாங்கு பதினாறு, த்ரீ ஸ்கொயர் நைன், ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன். அப்ப சிக்ஸ்டீன் பிளஸ் நைன், நல்லா டக்குன்னு ஆட் பண்ணுங்க, என்ன வரும், டுவெண்ட்டி ஃபைவ். இருபத்தஞ்சு, ஒன்பதையும் பதினாறையும் கூட்டினா என்னது, இருபத்தஞ்சு. பதினாறு நாலு இருபது, இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு, புரியுது அடிக்கண்ணே. சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபோர் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி பிளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ். அப்ப இங்க என்ன வருது, த்ரீ சாரி சார் த்ரீ ஃபோர், இங்க என்ன வந்திருக்குது, டுவெண்ட்டி ஃபைவ்னு வந்துச்சு. இந்த ஆன்சர் இதுல இருக்கா இல்லையா, இருக்கு, புரியுது அடிக்கண்ணே. ஏன் மிஸ் ஏன் நான் இதை எடுக்கல அப்படின்றது தெரியுது. அப்ப இந்த மெத்தட் வேண்டாம், எதுதான் கரெக்ட், இந்த மெத்தட் தான் கரெக்ட், புரிஞ்சுதாடா கண்ணா. அதனால கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஒரு ரெண்டு மூணு மெத்தட் செஞ்சு பாரு, ஹரிசாண்டலா வெர்டிகலா நிறை நிறல் எல்லா இதுலையும் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரை தான் ஆட் பண்ணி இது வரும்ன்றது கிடையாது. இப்ப இங்க காலம் இருந்ததுனால இங்க ஆட் பண்றோம், சப்போஸ் இன்பிட்வீன் இருந்தா இதுக்கும் இதுக்கும் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும், புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம், அது ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் மிஸ் ஒரே ஒரு ஒரு கணக்கா இதுல சொல்லித்தரேன், இல்லாட்டி ரெண்டு மூணு கணக்கு டுகெதரா எடுத்திருப்பேன். சொல்லி தரது காரணம் என்னன்னு, சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான். சரியாடிக்கணும், அதனால ரஃப் கால்ட்ல நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். சரியாடா கண்ணா.